ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நோபற்ற நாமத்தில் உங்களுக்கு அன்பின் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். த பிளஸ்ஸிங் கோவை உபவாச ஜெபத்திற்கு இணையதளத்தின் மூலமாய் உங்களை அன்போடு கூட வாழ்த்து வரவேற்கிறேன். நாம் இருக்கிற இடங்களில் இந்த பிளஸ்ஸிங் கோவை உபவாச ஜெபத்தை தேவனுடைய கரத்தில் நாம் ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். கர்த்தர் நம்மை நடத்தும்படியாக. எங்களை நேசிக்கிற அன்பின் நல்ல ஆண்டவரே, உம்மை நாங்கள் நன்றியோடு கூட துதிக்கிறோம், நன்றியோடு உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் பா. ஹாலேலூயா, ஹாலேலூயா, ஹாலேலூயா. இஸ்ரவேலின் துதிகளுக்கு நடுவில் வாசம் பண்ணுகிறவரே, உம்மை துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம் பா. அப்பா பிதாவே என்று கூப்பிட பண்ணுகிற புத்திர சுபிகாரத்தை தந்தவரே, உம்மை நாங்கள் நன்றியோடு கூட துதிக்கிறோம். ஆதியும் அந்தமுமானவரே, உம்மை துதிக்கிறோம். அல்பாவும் ஒமேகாவுமானவரே, உம்மை துதிக்கிறோம். நீங்களும் கூட எங்களோடு சேர்ந்து இணைந்து இந்த நேரத்தில் நீங்கள் இருக்கிற இடத்திலிருந்து கர்த்தரை துதிங்க, கர்த்தரை துதிப்போம். ஹாலேலூயா, 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 ஹாலேலூயா. தகப்பனே, உமக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். தெய்வமே, உமக்கு ஸ்தோத்திரம். கிருபாதார பலியே, உமக்கு ஸ்தோத்திரம். கிருபையின் நாயகரே, உமக்கு ஸ்தோத்திரம். எல்ஷடா என்கின்ற நாமம் உள்ளவரே, உம்மை நாங்கள் நன்றியோடு கூட துதிக்கிறோம். தெய்வமே, உம்மை துதிக்கிறோம். தெய்வமே, உம்மை துதிக்கிறோம், 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 துதிக்கிறோம். துதிக்கு பாத்திரராகிய கர்த்தாவே, உம்மை நோக்கி கூப்பிடுகிறோம், உம்மை நோக்கி கூப்பிடுகிறோம் பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ரிபால சந்தட ரிபா தடா ரபா கபத்தனா லுபர சந்தட ரிகட ரிமானா ரியாக்கத்தனா நமௌரபா. தகப்பனே, உமக்கு நன்றி, 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 நன்றி சொல்கிறோம். எங்கள் எபினேசரே, எல்ஷடா என்கின்ற நாமம் உள்ளவரே, உம்மை நாங்கள் நன்றியோடு கூட துதிக்கிறோம் ராஜா, துதிக்கிறோம் ராஜா. எங்கள் அன்பின் நல்ல ஆண்டவரே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்டதான இந்த நேரத்திற்காய், நாளுக்காய் ஸ்தோத்திரம். இந்த பிளஸ்ஸிங் கோவை உபவாச ஜபத்தை கர்த்தாவே உம்முடைய திருக்கரங்களில் ஒப்பு கொடுக்குறோம். பரலோகத்தின் தேவனாகிய கர்த்தர், நீர் பொறுப்பெடுப்பீராக. ஆண்டவரே, இந்த இணையதளத்தின் மூலமாக எங்களோடு இணைந்திருக்கிற எல்லா தேவ பிள்ளைகளுக்காய் ஸ்தோத்திரம். கர்த்தர் பொறுப்பெடுத்து கொண்டு நடத்துவீராக. கர்த்தர் தம்முடைய பரலோகத்தின் மகிமை எங்கள் நடுவில் வெளிப்படுத்துவீராக. உம்முடைய திருக்கரங்களில் தாழ்த்தி ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். நாங்கள் பாடுகிற பாடல்கள், ஆராதனைகள், துதி ஸ்தோத்திரங்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் பொறுப்படுத்து, கர்த்தர் நேர்த்தியாய் நடத்தி தரும்படி ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, தாழ்த்தி உம்முடைய பிரசன்னத்தில் ஒப்பு கொடுக்குறோம். இயேசுவி நாமத்தில் பிதாவே, ஆமேன். அன்றைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். நாம் இப்பொழுது சில பாடல்களை பாடி கர்த்தரை துதித்து நாம் ஆராதிக்கப் போகிறோம். எங்களோடு கூட இணைந்து கொள்ளுங்கள். சங்கீதக்காரனாக தாவீது சொல்கிறான், என்னோடு கூட ஒருமித்து கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள் என்று சொல்லி ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது. நீங்கள் எங்களோடு இணைந்து கர்த்தரை பாடி துதியுங்கள். கர்த்தரை ஆராதிக்கும்படி தேவ சமூகத்திற்கு ஓடோடி வாருங்கள். கைகளை தட்டி வாய்களை திறந்து கர்த்தரை பாடி கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள். நீங்கள் கர்த்தரை பாடி துதிக்கும் பொழுது கர்த்தர் உங்களுக்கு சமீபமாயிருப்பார். கர்த்தருடைய மகிமை உங்கள் நடுவிலே வெளிப்படும். விடுதலை உண்டாகும், ரட்சிப்பு உண்டாகும், தேவ மகிமை வெளிப்படும். அன்றைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். நாம் தொடர்ந்து பாடல்களை பாடி கர்த்தரை துதித்து நாம் கர்த்தரை ஆராதிப்போம். ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தினாலே இந்த பிளஸ்ஸிங் கோவை உபவாச ஜெபத்தில் இணைந்திருக்கிற உங்கள் யாவருக்கும் அன்பின் நல் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தர் நீங்கள் இப்பொழுது இருக்கிறதை பார்க்கிலும் ஆயிரம் மடங்கு உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கர்த்தரை எந்தெந்த இடத்துலலாம் அவரை நம்ம உயர்த்துகிறோமோ, எந்தெந்த இடத்துலலாம் அவரை நம்ம துதிக்கிறோமோ, எங்கெங்கெல்லாம் அவரை ஆராதிக்கிறோமோ, வசனம் இப்படியாக சொல்லுகிறது, நாமத்தினால் இரண்டு பேர் மூன்று பேர் எங்கே கூடியிருக்கிறீர்களோ அவர்கள் மத்தியில நான் வாசம் பண்ணுவேன் என்று சொன்னவர்
நம் நடுவிலே உலாவிக் கொண்டிருக்கிறார். அவருடைய மெல்லிய பிரசன்னம் நம்மை நிறைப்ப போதுமானதாக இருக்கிறது. இந்த வேளையில் ஒரு சில பாடல்களை பாடி கர்த்தருடைய நாமத்தை நம்ம மகிமைப்படுத்துவோம். அமேன். ஆண்டவரை எந்தெந்த இடத்துலலாம் ஆண்டவரை துதித்தார்களோ, துதித்த இடங்களிலெல்லாம் கர்த்தர் ஜனங்களுக்கு ஜெயத்தை கொடுத்த காரியங்களை நம்ம வேதத்தில் பார்க்கிறோம். ஒரு சில காரியங்களை சொல்வோம் என்றால், எரிகோ கோட்டையை சுற்றி அவர்கள் துதித்து நடந்த பொழுது அவர்களுக்கு முன்பாக இருந்ததான அந்த எரிகோ கோட்டை தகர்ந்து விழுந்தது என்று சொல்லி பார்க்கிறோம். அமேன். அதே போலதான் எதிரிகள் எதிராக எழுப்பி வந்த பொழுது துதித்தார்கள், எதிரிகள் தங்களுக்குள்ளாய் வெட்டுண்டு மடிந்தார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். சிறைச்சாலையில கட்டுண்டவர்களாய் போடப்பட்ட பவுலும் சீலாவும் கர்த்தரை துதித்த பொழுது கர்த்தர் அவர்களுடைய சிறையிருப்பை மாற்றினது மாத்திரம் அல்ல, அவர்களோடு கூட இருந்த அத்தனை பேருடைய சிறையிருப்புகளும் மாறினது என்று சொல்லி பார்க்கிறோம். நல்ல நல்ல ஆண்டவரை உற்சாகமாய் நம்ம பாட போகிறோம். ஹல்லேலூயா. உற்சாகமாய் கொடுக்கிறவனிடத்தில் அவர் கர்த்தர் பிரியமாய் இருக்கிறார். உற்சாகமா நம்ம சேர்ந்து பாடலாம். எல்லாருக்கும் தெரிந்த ஒரு பாடல், தேவ தேவனை துதித்திடுவோம். சபையில் தேவன் எழுந்தருள ஒரு மனதோடு அவர் நாமத்தை துதிகள் செலுத்தியே பாடிடுவோம். சேர்ந்து பாடுவோமா? ஹல்லேலூயா. நல்ல கரங்களை தட்டி ஓசியுள்ள கைத்தாளங்களோடும் பேரோசியுள்ள கைத்தாளங்களோடும் அவரை துதிங்கள் என்று சொல்லி பாருங்கள். ஓ அல்லேலூயா தேவனுக்கே, அல்லேலூயா கர்த்தருக்கே, அல்லேலூயா பரிசுத்தர்க்கே, அல்லேலூயா ராஜனுக்கே, அல்லேலூயா தேவனுக்கே, அல்லேலூயா கர்த்தருக்கே, அல்லேலூயா பரிசுத்தர்க்கே, அல்லேலூயா ராஜனுக்கே. தேவதேவனை துதித்திடுவோம். சபையில் தேவன் எழுந்தருள ஒரு மனதோடு அவர் நாமத்தை துதிகள் செலுத்தி பாடி செலுத்தி பாடிடுவோம். அல்லேலூயா தேவனுக்கே, அல்லேலூயா கர்த்தருக்கே, அல்லேலூயா பரிசுத்தர்க்கே, அல்லேலூயா ராஜனுக்கே, அல்லேலூயா தேவனுக்கே, அல்லேலூயா கர்த்தருக்கே, அல்லேலூயா பரிசுத்தர்க்கே, அல்லேலூயா ராஜனுக்கே. சபையில் உம்மை அழைத்திடுவோம், சகாயம் பெற்று வாழ்ந்திடுவோம். சபையில் உம்மை அழைத்திடுவோம், சகாயம் பெற்று வாழ்ந்திடுவோம். சாத்தானை என்றும் ஜெயித்திடுவோம், சாகும் வரையில் நுழைத்திடுவோம். சாத்தானை என்றும் ஜெயித்திடுவோம், சாகும் வரையில் உழைத்திடுவோம். அல்லேலூயா தேவனுக்கே, அல்லேலூயா கர்த்தருக்கே, அல்லேலூயா பரிசுத்தர்க்கே, அல்லேலூயா ராஜனுக்கே. சேர்த்து ஹல்லேலூயா. அல்லேலூயா தேவனுக்கே, அல்லேலூயா கர்த்தருக்கே, அல்லேலூயா பரிசுத்தர்க்கே, அல்லேலூயா ராஜனுக்கே. எங்கள் காலடி, எங்கள் காலடி வலுவிடாமல் எங்கள் நடைகளை ஸ்திரப்படுத்தும். எங்கள் காலடி வலுவிடாமல் எந்த நடைகளை ஸ்திரப்படுத்தும். கண்மணி போல காத்தருளும் கிருபையால் வழி நடத்தும். கண்மணி போல காத்தருளும் கிருபையால் நீதம் வழி நடத்தும். அல்லேலூயா தேவனுக்கே, அல்லேலூயா கர்த்தருக்கே, அல்லேலூயா பரிசுத்தர்க்கே, அல்லேலூயா ராஜனுக்கே. ஹல்லேலூயா. அல்லேலூயா தேவனுக்கே,
அப்படியே கரங்களை அசைத்து சொல்லமா ஹalleluya hallelujah கர்த்தருக்கே hallelujah பரிசுத்தர்க்கே hallelujah ராஜனுக்கே ஜீவனுள்ள ஜீவனுள்ள நாட்களெல்லாம் நன்மை கிருபை தொடர்ந்திடவே சாயலாய் மாறிடுவோம் வேத வசனம் கீழ்படிவோம் தேவ சாயலாய் மாறிடுவோம் அல்லேலூயா தேவனுக்கே அல்லேலூயா கர்த்தருக்கே அல்லேலூயா பரிசுத்தர்க்கே அல்லேலூயா ராஜனுக்கே உயர்த்துவோமா அல்லேலூயா தேவனுக்கே Hallelujah, kattaruke umoruvar kepa amen hallelujah parisuttarke hallelujah rajanuke meendumai hallelujah devanuke hallelujah kattaruke hallelujah parisuttarke hallelujah rajanuke வானத்தில் ஏசு தோன்றிடுவார் ஏசு மேகத்தில் வந்திடுவார் வானத்தில் அடையாளம் தோன்றிடுமே ஏசு மேகத்தில் வந்திடுவார் நாமும் அவருடன் சேர்ந்திடவே நம்மை ஆயத்தமாக்கிக் கொள்வோம் நாமும் அவருடன் சேர்ந்திடவே நம்மை ஆயத்தமாக்கி கொள்வோம் வானத்தில் அடையாளம் தோன்றிடுமே ஏசு மேகத்தில் வந்திடுவார் வானத்தில் அடையாளம் தோன்றிடுமே ஏசு மேகத்தில் வந்திடுவார் நாமும் அவருடன் சேர்ந்திடவே நம்மை ஆயத்தமாக்கிக் கொள்வோம் நாமும் அவருடன் சேர்ந்திடவே ஆயத்தமாக்கிக் கொள்வோம் அல்லேலூயா தேவனுக்கே அல்லேலூயா கர்த்தருக்கே அல்லேலூயா பரிசுத்தர்க்கே அல்லேலூயா ராஜருக்கே ஓரபஷ்யதரே அல்லேலூயா தேவனுக்கே அல்லேலூயா கர்த்தருக்கே பரிசுத்தர்க்கே அல்லேலூயா ராஜனுக்கே மீண்டும் ஒரு விசை அல்லேலூயா தேவனுக்கே அல்லேலூயா கர்த்தருக்கே அல்லேலூயா பரிசுத்தர்க்கே அல்லேலூயா ராஜனுக்கே ஹல்லேலூயா கர்த்தர் நல்லவர் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சீக்கிரமாய் வரப்போகிறார் ஆமே அவருக்காக நம்மை ஆயத்தப்படுத்துகிறதான நாட்களாக இந்த நாட்கள் காணப்பட்டு கொண்டிருக்கு நன்மையான காரியங்களை கர்த்தர் செய்கிறார் அதே நேரத்தில் நம்மளும் ஆண்டவருடைய வருகைக்காக நம்மை ஆயத்தப்படுத்த நம்மை அவர் மறுரூபப்படுத்த அவர் போதுமானவராயிருக்கிறார் ஹல்லேலூயா நமக்காக எல்லாவற்றையும் கொடுத்த தேவன் அவருடைய சொந்த குமாரனை நமக்கு கொடுத்து நம்மை இந்த நாளில விலைக்கிரயமாக மீட்டிருக்கிறார் நம் பாவிகளாய் இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே தேவன் நம்மேல் வைத்த தம்முடைய அன்பை விளங்க பண்ணினார் என்று சொல்லி வேதத்துல பார்க்கிறோம் அந்த அன்பு பெரியது தம்முடைய சொந்த குமாரனை கொடுத்ததான தேவன் நமக்கு எல்லாவற்றையும் தர அவர் போதுமானவராயிருக்கு வசனம் இப்படியாக சொல்லுகிறது பூமியும் அதன் நிறைவும் உலகமும் அதிலுள்ள குடிகளும் கர்த்தருடையது அப்பாவை ஆராதிக்க 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 அவரை மாத்திரம் நம்ம சார்ந்திருந்தோம்னா நம்முடைய எல்லா தேவைகளையும் சந்தித்து நம்மை சம்பூர்ணமடைய செய்ய அவர் போதுமானவராயிருக்கிறார் நம்ம எல்லாரும் இணைந்து பாடப்போகிறோம் அனைத்தையும் அருளிடும் எனக்கென தந்திடும்
வலக்கரம் என்னை உயர்த்தும் என் தேவனே யெகோவா ஈரே. சேர்ந்து நாம பாடுவோமா? ஹல்லேலூயா. நல்ல கரங்களை தட்டி உற்சாகமாய் அனைத்தையும் அருளிடும், எனக்கென தந்திடும், வழக்கரம் என்னை உயர்த்திடும் என் தேவனே. சொல்வோமா? அனைத்தையும் அருளிடும், எனக்கென தந்திடும், வழக்கரம் என்னை உயர்த்திடும். ஒரு சுகத்தை அவர் தரப்போதுமானவராய் இருக்கிறார். விசுவாசத்தோடு கூட பாடலாமா? ஹல்லேலூயா. யெகோவா யெகோவா
வழக்கரம் வழக்கரம் என்னை உயர்த்திடும் தேவனே. சிலுவையில் சிலுவையில் எந்த நோய்களை சுமந்தீருந்த சரீரத்தில் அன்றே நான் சுகமானே. அவருடைய தழும்புகளால சுகமுண்டென்று சொல்லி பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்துவினுடைய ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும் என்று சொல்லி பார்க்கிறோம். விசுவாசத்தோடு கூட பாடலாம். 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக எங்களுக்காக அடிக்கப்பட்ட உம்முடைய ரத்தத்தினால எங்களை ஒரு விசை கூட கழுவுங்க ஆண்டவரே. இந்த வேளையில கழுவுங்க நம்ம சொல்லலாமா? ஹல்லேலூயா. அன்றே நான் சுகமானேன் என் தேவனே. சிலுவையில் எந்த நோய்களை சுமந்தீருந்த சரீரத்தில் அன்றே நான் சுகமானேன் என் தேவனே. ஆண்டவரை மகிமைப்படுத்தலாமா? இதோ நான் உன்னை போரடிக்கிறதற்கு புதிதும் கூர்மையான பற்களுள்ள இயந்திரமாக மாற்றுவேன். மலைகளை மிதித்து நொறுக்குவாய், குற்றுகளை பதறுக்கு ஒப்பாக்கிடுவாய் என்று சொல்லப்பட்டபடியா நம்மை போரடிக்கிறதற்கு கூர்மையான பற்களுள்ள இயந்திரமாக மாற்ற அவர் போதுமானவராயிருக்கார். நீதிமான்களின் கூடாரத்தில் ரட்சிப்பின் கம்பீர சத்தம் உண்டென்று சொல்லி பார்க்கிறோம். கர்த்தருடைய நாமம் பலத்த துருகம், நீதிமான் அதற்குள் ஓடி சுகமாயிருப்பான் என்று சொல்லி பார்க்கிறோம்.
உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான் என்று சொல்லி பாருங்கள். நம்மை காக்கிற தேவன் ஒருவர் உண்டு. இந்த சூழ்நிலைகளெல்லாம் பார்த்து ஒருவேளை எப்படி நடக்குமோ எப்படியா இருக்குமோ என்று சொல்லி நம்ம நினைக்கலாம், பயத்தின் சூழ்நிலையில நம்ம காணப்படலாம். அவருடைய இரத்த கோட்டைக்குள்ளாக நம்ம கடந்து வரும் பொழுது ஒன்றும் நம்மை அணுக முடியாது. ரபா ஷதா ரகடா நா மௌரகடலரா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க, எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இருக்கிற இடங்கள்ல கரங்களை உயர்த்தி ஆண்டவருக்கு மகிமை செலுத்தலாமா? கர்த்தருடைய நாமம் பலத்த துருகம், நீதிமான் அதற்குள்ளாக ஓடி சுகமாயிருப்பான் என்று சொல்லப்பட்டபடியா அந்த கர்த்தருடைய நாமத்திற்குள்ளாய் கர்த்தருடைய ரத்தத்திற்குள்ளாய் நம்ம ஒப்பு கொடுக்கும் பொழுது ஒன்றும் நம்மை சேதப்படுத்த முடியாது. அவருடைய குறைவுகள் எல்லாம் நிறைவாகும். அவருடைய ரத்தத்திற்குள்ளா இருக்கும் பொழுது, அவருடைய அடைக்கலத்திற்குள்ளா இருக்கும் பொழுது நமக்கு வேண்டிய எல்லா நன்மைகளையும் தர அவர் போதுமானவராயிருக்கிறார். நமக்கு வேண்டிய எல்லா சுகத்தையும் தர அவர் போதுமானவராயிருக்கிறார். இணைந்து நம்ம பாடலாம். இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது என்ற பாடலை நம்ம இணைந்து கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தி நம்ம பாட போகிறோம். நல்ல இருக்கிற இடங்கள் நல்ல கரங்களை தட்டி உற்சாகமாய் பண்ணலாமா? எந்த தீங்கும் என்னை தீண்டாதபடி பாதுகாக்கிறான தேவனாகிய கர்த்தர் என்னோடு கூட உண்டு. அவருடைய செட்டிகளின் நிழலிலே ஆரோக்கியம் கிடைக்கும் என்று சொல்லி நீங்க விசுவாசிப்பீங்களா? இந்த வேளையில விசுவாசத்தோடு கூட பாட 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 தேவ பிரசன்னம், தேவ பாதுகாப்பு, தேவனுடைய செங்கினா மகிமை நம்மை மூட ஆண்டவர் போதுமானவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. இம்மட்டும் உதவின எபினேசரே இனியும் காத்திடுவார், இம்மட்டும் உதவின எபினேசரே இனியும் காத்திடுவார். உலகிலே சொல்லாமா? இந்த உலகிலே இருக்கும் யோயை விட என் தேவன் பெரியவரே. இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, இந்த தீங்கும் தீண்டாது. கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது,
தன் தாய் தன் பாலனை மறந்தாலும் மறவாத என் நேசரே, தாய் தன் பிள்ளையை மறந்தாலும் மறவாத என் நேசரே, ஆயனை போல நடத்துகிறீர் அனைத்து சேர்த்து கொண்டீர், ஆயனை போல நுழைந்து விட்டேன், எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீட்டாது. நினைப்பதற்கும் நாம் ஜெபிப்பதற்கும் அதிகமாய் செய்திடுவார், நினைப்பதற்கும் நாம் ஜெபிப்பதற்கும் அதிகமாய் செய்திடுவார். சொன்ன வாக்கு தத்தம் சொல்லி மகிழ்வோம், களி கூறுவோம், களி கூறுவோம், கவலைகள் மறந்து களி கூறுவோம், கை தட்டி பாடி மகிழ்ந்திருப்போம், கத்த சமூகத்தில் களி கூறுவோம், கை தட்டி பாடி மகிழ்ந்திருப்போம். முந்தின வைகளை நினைக்க வேண்டாம், பூர்வமானவைகளை சிந்திக்க வேண்டாம், கடந்த மாதத்தில் நடந்த காரியங்களை குறித்து காலங்க வேண்டாம்னு சொல்லி ஆண்டவர் சொல்றாரு. அவே, இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன், நான் வனாந்திரத்தில் வழியையும் அவாந்திர வழிகளில் ஆறுகளையும் உண்டாக்குவேன் என்று சொல்லி தேவனாகிய கர்த்தர் நமக்கு வாக்கு திட்டம் கொடுக்கிறவராய் இருக்கிறார். மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்து போனாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாமலும் என் சமாதானத்தின் உடன்படிக்கை நிலை பெயராமலும் இருக்கும் என்று சொல்லி உண்மையில் மனதுருகுகிற கர்த்தர் சொல்லுகிறார் என்று சொல்லி பார்க்கிறோமே. விசுவாசத்தோடு கூட கண்டவரே என்னை நடத்துகிற தேவனீர் இருக்கும் பொழுது எதை குறிச்சுனா கவலைப்பட வேண்டாம்ப்பா. விசுவாசத்தோடு கூட சொல்லலாமா, நன்மையும் கிருபையும் என்னை தொடரும் ஜீவனுள்ள நாட்கள் எல்லாம், நன்மையும் கிருபையும் என்னை தொடரும் ஜீவனுள்ள நாட்கள் எல்லாம், களி கூறுவோம், களி கூறுவோம், கர்த்தர் சொன்ன வாக்கு தத்தம் சொல்லி மகிழ்வோம், களி கூறுவோம், களி கூறுவோம், கவலைகள் மறந்து பாடி மகிழ்ந்திருப்போம், கத்த சமூகத்தில் களி கூறுவோம், கை தட்டி பாடி மகிழ்ந்திருப்போம், கத்த சமூகத்தில் களி கூறுவோம், கை தட்டி பாடி மகிழ்ந்திருப்போம், கத்த சமூகத்தில் களி கூறுவோம். ஹல்லேலூயா. ரிபனாஷ்யாத ரகடன மௌரகடலரா, அப்படியே ஆண்டவரை உயர்த்துக, உமை உயர்த்துகிறப்பா. நீர் என்னோடு கூட இருக்கும் பொழுது எதை குறித்தும் நான் கலங்க தேவையில்லை. என்னை விசாரிக்கிற தேவன் ஒருவர் உண்டு, என்னை நடத்துகிற தேவன் உண்டு, ஒருவர் உண்டு, அவர் ஒருபோதும் என்னை கைவிடாதவராயிருக்கிறார். அவர் மனுஷன் மறந்து போனாலோ, மனிதர்கள் என்னை விட்டு பிரிந்தாலோ, என்னை நடத்துகிறவர், என்னை காப்பாற்றி என்னை நீர்ப்பாய்ச்சலான தோற்றத்தை போலவும் வற்றாத நீரூற்றை போலவும் மாற்றக்கூடிய தேவன் ஒருவர் உண்டு, அவர் என்னை நடத்துவார். உயர்த்துக, உயர்த்துக, ஆண்டவரை துதிக்க, துதிக்க, துதிக்க. துதிகளின் மத்தியில் வாசம் பண்ணுகிறதான தேவன், இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர், அவர் ஒருவரே பரிசுத்தர், நம்மை காப்பாற்றுகிறதான தேவன். நம்மை ஆசீர்வதிக்கிற தேவன், நீங்கள் அதிக கனிகளை கொடுக்கும்படியா பிதாவாகிய தேவன் சுத்தம் பண்ணுகிறார் என்று சொல்லி பாருகிறோம். நாம் கனியுள்ளவர்களாய் மாறும்படியா, ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாய் மாறும்படியா, நீர் பாய்ச்சி நம்மை
ஒரு ஆசீர்வாதமான தோட்டத்தை போல மாறப்படுகிற தேவன் நம்மோடு கூட இருக்கு. எல்லா குறைவுகளும் நிறைவாய் மாறும், வறட்சிகள் செழிப்பாய் மாறக்கூடிய மாதமாய் கர்த்தர் இந்த மாதத்தை மாற்ற போதுமானவராய் இருக்கிறார். நம்முடைய இருதயத்தின் அங்கலாய்ப்பை தேவனாகிய கர்த்தர் அறிந்திருக்கிறார். ஓ ரபாலராசி, காப்பாற்றும் காவலர் நீரே. ஹல்லேலூயா ரபா சதரகட நமௌரகடா. அப்படியே ஆண்டவரை உயர்த்துவோம். காப்பாற்றும் காவலர் நீரே, அயராது நீர் பாய்ச்சுவீரே. சொல்லலாம், காப்பாற்றும் காவலர் நீரே, அயராது நீர் பாய்ச்சுவீரே. என் தேவைகள் யாவையும் சந்திப்பவர், எந்த சேதமும் இன்றி காப்பவர். என் தேவைகள் யாவையும் சந்திப்பவர், எந்த சேதமும் நானும் அபிஷேக ஒலிவ மரம் மாலயத்தில் நடப்பட்டவன், சமூகத்தில் வாழ்கின்றவன், உம் அன்பையே நம்புபவன். நானும் அபிஷேக ஒலிவ மரம் மாலயத்தில் நடப்பட்டவன், சமூகத்தில் வாழ்கின்றவன், அன்பையே நம்புபவன். எங்களை நீர் பாய்ச்சி காப்பாற்றுகிற தேவன் நீரப்பா, எங்களை ஒருபோதும் கைவிடாதவர் நீராண்டவர். தாய் தன் கற்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பாள், அவர்கள் மறந்தாள் நான் உன்னை மறப்பதில்லை என்று சொன்னீர். இதுவரைக்கும் ஒரு நன்மையும் குறைவுபடாமல் எங்களை காத்து வந்தீரே, ஆண்டவருக்கு நன்றி சொல்லலாமா? ஆமா ஆண்டவரே, எத்தனையோ சூழ்நிலைகள் ஆண்டவரே இல்லாத நிலைமையிலும் எங்களை பெருமையாய் விடலையே, எங்களை பாதுகாத்தீரே. குறை ஒன்றுமில்ல என்ன நிறைவாக நடத்துவீங்க, குறை ஒன்றுமில்ல என்ன நிறைவாக நடத்துறீங்க. நன்றி சொல்ல வார்த்தையில்லமாக நன்றி சொல்ல வார்த்தை இல்ல நலமாக நடத்துறீங்க. நன்றி உமக்கு நன்றி, நன்றி உமக்கு நன்றி. கரங்களை அசைத்து சொல்லமா, நன்றி உமக்கு நன்றி, நன்றி உமக்கு நன்றி. வேதத்துல வாசிக்கும் பொழுது லூக்கா எழுதின சுவிசேஷத்துல ஒரு காரியம் இப்படியாக எழுதப்பட்டிருக்கு. இயேசுவானவர் வாழ்ந்த நாட்கள்ல 10 குஷ்டரோகிகள் இயேசுவின் இடத்துல சுகம் பெறும்படியாய் கடந்து வருகிறார். இயேசுவானவர் 10 பேரையும் சுகப்படுத்துறாரு, ஆனா ஒரே ஒருத்தர் மாத்திரம் இயேசுவின் இடத்துல வந்து, ஆண்டவரே இத்தனை வருஷமா நான் வந்து குஷ்டரோகியா இருந்தேன், இத்தனை வருடமாய் சமுதாயத்தினரிடமிருந்து புறம்பாக்கப்பட்ட சூழ்நிலையில ஒருவராலும் நேசிக்கப்படத்தக்கவனாய் இல்லாமல் எல்லாராலும் உதாசீனப்படுத்தப்பட்டவனாய் பாளையத்திற்கு புறம்பாக்கப்பட்டவனாய் மதிக்கப்படாதவனாய் வாழ்ந்த என்னை இந்த நாள்ல சுகப்படுத்தி என்னையோ ஒரு மனுஷனா மாற்றுனீங்க, நன்றி சொல்லி இயேசுவின் இடத்துல வந்து சொன்ன காரியத்தை நம்ம பார்க்கிறோம்.
இயேசு ஆண்டவர் சொல்றாரு, பத்து பேர் சுகம் பெற்றார்களே, அவன் ஒருவன் மாத்திரமே எனக்கு நன்றி சொல்லுகிறவனா இருக்கிறான். ஆமே. இதுவரை நம்மை நடத்தின எபினேசு, ஓ ரபாஸ்யாதரபனாதரகடனமௌரலரா, ஓ ஹல்லேலூயா, உயர்த்து ஆண்டவர், ஆண்டவரே எங்களுடைய வாழ்க்கையில செய்த எல்லா உபகாரங்களுக்காக நான் என்னத்தை செலுத்துவேன், ரட்சிப்பின் பாத்திரத்தை என்னுடைய கரங்களில ஏந்தி உமை தொழுது கொள்ளுவே. ஓ நன்றி, உமக்கு நன்றி. தேவைகள் ஆயிரம் என் முன் இருப்பினும் சோர்ந்து போவதில்லை, என்னோடு நீ. தேவைகள் ஆயிரம் என் முன் இருப்பினும் சோர்ந்து போவதில்லை, என்னோடு நீ. தேவையை பார்க்கிலும் பெரியவர் நீரல்லோ, நினைப்பதை பார்க்கிலும் செய்பவர் சொல்லலாமா? நீங்க தாப்பா என் நம்பிக்கை, உம்மை அன்றி வேறு துணையில்லை. நீங்க தாப்பா என் நம்பிக்கை, உம்மை அன்றி வேறு துணையில்லை. எளிமையாக வாழ்கின்ற என் தேடி வந்தவரே நன்றி ஐயா, எளிமையாக வாழ்கின்ற என்னையும் தேடி வந்தவரே நன்றி ஐயா. கண்ணீரை தொடச்சிடுங்க, காயங்களை ஆற்றிடுங்க, கண்ணீரை தொடச்சிடுங்க, காயங்களை ஆற்றிடுங்க. கிருப ஆராதனை, ஆராதனை, ஆராதனை உமக்குத்தானே. உயிருள்ள நாளெல்லாம் உமக்குத்தானே. ஆராதனை, ஆராதனை உமக்குத்தானே. முழு உள்ளத்தோடு உமக்குத்தானே. என்னுடைய பலவீனத்தில் என்னுடைய பலன் பூரணமா இருக்கும் என்று சொன்னவரே, உங்க கிருபை மட்டும் இல்லடா, என்றைக்கோ மண்ணோடு போயிருப்பாண்டவர். கரங்களை உயர்த்தி சொல்லாமா? கிருபையே, கிருபையே மாறாத நல்ல கிருபையே, கிருபையே, கிருபையே மாறாத நல்ல கிருபையே. அப்பா என் நம்பிக்கை
வேறு துணை இல்லை. நீங்க தான் பாய நம்பிக்கை, உமையன்றி வேறு துணை இல்லை. இந்த உலகத்துல எங்களோடு கூட வருகிற மனிதர்கள் நிரந்தரமா இருப்பதில்லை, கடைசி வரியிலும் மரண பரியந்தம் எங்களை பாதுகாத்து நடத்துகிறவர் நீர் ஒருவர் மாத்திரம்தான். இமை பொழுது உன்னை கைவிட்டேன், ஆனாலும் இதோ உருக்கமான இரக்கங்களால் உன்னை சேர்த்து கொண்டேன் என்று சொன்னவர் ராபாஷ்யாதா ராபானா. இந்த நாள்ல இந்த ஆராதனையில இணைந்து பார்த்து கொண்டிருக்கிற உங்களை பார்த்து சொல்லுகிறார் ஆண்டவர், எதை நினைச்சும் கலங்க வேண்டாம். வறட்சியான எல்லா சூழ்நிலைகளையும் தேவன் செழிப்புள்ளதாய் மாற்ற அவர் போதுமானவராய் இருக்கிறார். வசனம் எப்படியாக சொல்லுகிறது, விதைக்கிறவனாலும் அல்ல, நீர் பாய்ச்சுகிறவனாலும் அல்ல, விளைய செய்கிற தேவன் ஒருவர் உண்டு. அவர் வனாந்திரத்துல வழியையும் அவாந்திர வழிகளிலே ஆறுகளையும் உண்டாக்க போதுமானவர். நீ காற்றையும் காண மாட்டாய், மலையையும் பார்க்க மாட்டாய், ஆனாலும் இந்த பள்ளத்தாக்கெங்கும் தண்ணீரால் நிரப்பப்பட்டிருக்கும் என்று சொன்ன தேவன் வனாந்திரத்துல வறட்சியான சூழ்நிலையில பஞ்சமான நேரத்துல காகங்களை அனுப்பி போஷித்த தேவன் ஒருவர் உண்டு. நாயினு ஒரு விதவையின் வீட்டுல கொண்டு போய் ஒரு கைப்பிடி மாவையும் ஒரு கலசம் எண்ணெயையும் அந்த பஞ்ச நாட்கள் முடிகிற வரையிலும் போஷித்த தேவன் ஒருவர் நம்மோடு கூட உண்டு. அவர் ஒருபோதும் நம்மை பெருமையாய் விடுகிறவர் அல்ல. கடைசி ஒரே தடவை சொல்லலாமா, ஆண்டவரு இதுவரைக்கும் என்னோட பாக்கெட்ல இருந்த பணத்தை நான் பார்த்தேன், அதன் மேல நம்பிக்கை வச்சிருந்தேன், என்னிடத்துல இருக்கிற சொத்து பற்றுகளை நினைச்சு அதன் மேல நான் நம்பிக்கை வச்சிருந்தேன், என்னுடைய நண்பர்கள் என்னுடைய உறவினர்கள் மேல நம்பிக்கை வச்சிருந்தேன். இந்த லாக்டவுன் நாட்களில் எத்தனையோ பேர் இந்த தனிமைப்படுத்தப்பட்ட சூழ்நிலையில் இருந்த பொழுது உதவி செய்ய ஒருவரும் இல்லாத நிலைக்கு தள்ளப்பட்டார். சொந்த குடும்பத்தாரே அவர்களை போய் பார்க்க முடியாத சூழ்நிலை ஏற்பட்டது. பலர் மன அழுத்தத்திற்குள்ளாக்கப்பட்டாங்க. ஆனால் ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கும் பொழுது தனிமையின் சூழ்நிலையிலும் வனாந்திரமான நிலைமையிலும் நம்மை ஆற்றி தேற்றி அரவணைக்கிற தேவன் ஒருவர் உண்டு. இஸ்ரவேலே, என்னால் மறக்கப்படுவதில்லை, என்னுடைய உள்ள கரங்களில வரைந்து வைத்திருக்கிறேன் என்று சொன்னவர் அவரை பார்த்து கடைசி, அப்பா இதுவரைக்கும் இந்த உலகத்தை நம்பிட்டேன், இப்ப மாத்திரம் நம்புறேன், என்னை செழிப்புள்ளவனாய் மாற்ற, ஆசீர்வாதமானவனாய் மாற்ற, பலமுள்ளவனாய் மாற்ற போதுமானவராய் இருக்க. நீங்க தாம்பா நம்பிக்கை, உம்மையன்றி வேறு துணை இல்லை. நீங்க தாம்பா நம்பிக்கை, உம்மையன்றி வேறு துணை இல்லை. நீங்க மாற்றுறாண்டவரே, நீங்க மாற்றுற எங்களுடைய நம்பிக்கையாக இந்த வேளையில எங்களை ஒப்பு கொடுக்கும். இந்த ஆராதனை வேளையில தேவ பிரசன்னவைகளை நிரப்பினதற்காய் நன்றி. ஒவ்வொரு வீடுகளையும் ஒவ்வொருவருடைய இருதயத்தையும் உம்முடைய உண்மையான பிரசன்னம் அளவில்லாத தேவ மகிமை நிரப்பிக்கொண்டிருக்கிறதற்காக நன்றி. ஆராதனையில பிரியப்பட்ட உங்க கிருபைகளுக்காய் நன்றி செலுத்த. சகல கன மகிமை புகழ்ச்சி ஒருவருக்கே உண்டாகட்டும். பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். நம் பாட கர்த்தரை துதிக்க ஆராதிக்க அந்த பாடல் வேளையில கர்த்தர் தந்த விடுதலைக்காக ஸ்தோத்திரம். இப்பொழுதும் கூட
நாம் இருக்கிற இடங்களிலே நம்முடைய தேசத்தை ஆண்டவருடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து கர்த்தருடைய இரக்கம் நம்முடைய தேசத்திற்கு கிடைக்கும்படியாக நாம் ஆண்டவருடைய பிரசன்னத்தில் அப்படியே நாம் ஜெபிப்போம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. தகப்பனே உம்மை நன்றியோடு கூட துதிக்கிறோம்ப்பா. எங்களோடு கூட நீங்களும் இணைந்து கொள்ளுங்கள். நாம் இணைந்து ஜெபிக்க போகிறோம். நாம் ஒரு மனப்பட்டு நாம் ஒருமித்து ஜெபிக்கிற ஜெபத்தை தேவன் கேட்கிறவராய் இருக்கிறார், இறங்குகிறவராய் இருக்கிறார். இந்த ஜெபத்திற்கு தேவன் பதில் தருகிறவராய் இருக்கிறார். தகப்பனே உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். தகப்பனே ஷபாடா ரியாந்தடா ரபா. எங்கள் தேசத்திற்கா எம்முடைய சமூகத்தில் வருகிறோம்ப்பா. அன்றுவரே ஏதோ தேசத்தை அழிக்காதபடி திறப்புல நிற்க சுவரை அடைக்கத்தக்க ஒருவனை தேடினேன் என்று உம்முடைய வார்த்தை சொல்லுகிறது ஆண்டவரே. இதோ நாங்கள் ஆண்டவரே எங்கள் தேசத்தினுடைய இரட்சிப்புக்காய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். தகப்பனே உமக்கு ஸ்தோத்திரம். எங்கள் தேசத்தின் மேல் உம்முடைய இரக்கம் நேரிடுவதாக ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். எங்கள் தேசத்தின் மேல் நிர்ணயிக்கப்பட்டிருக்கிற அழிவுகள், எங்கள் தேசத்தின் மேல் ஆண்டவரே இருக்கிற கொள்ளை நோய்கள், எங்கள் தேசத்திற்கு மேல் இருக்கிற ஆபத்துகள், எங்கள் தேசத்தின் மேல் இருக்கிற ஆண்டவரே அவலட்சணமான கர்த்தர் அருவருக்கிற பாவ காரியங்கள் இயேசுவின் நாமத்தினால் எங்கள் தேசத்தை விட்டு விலகுவதாகப்பா. ஒரு சுத்திகரிப்பு உண்டாவதாக, சுத்திகரிப்பு உண்டாவதாக. எருசலேமே எருசலேமே, உனக்கு கிடைத்த இந்த நாளிலாவது உன் மனம் திரும்புதலுக்கு ஏற்றவைகளை நீ சிந்திப்பாயானால் நலமாயிருக்கும் என்று சொன்னீரே. எங்கள் இந்திய தேசத்திற்கு கத்தாவே ரட்சிப்புக்கு ஏற்றதை கிடைத்திருக்கிற இந்த நாளிலே ஆண்டவரே ரட்சிப்புக்கு ஏற்றதை எங்கள் தேசம் சிந்திக்க, எங்கள் தேசத்தின் குடிகள் ரட்சிப்புக்கு ஏற்றதை சிந்திக்க, எங்கள் தேசத்தில் இருக்கிற ஆண்டவரே ஸ்தோத்திரம் 140 கோடி ஜனங்கள் ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். பக்தி உள்ளவர்கள் பாரம்பரியங்களில் இருக்கிறவர்கள் பாவத்துலை அசுத்தத்துலை ஆண்டவரே ஆண்டவரே ஜீவிக்கிறவர்களை ஆண்டவரே நீர் சந்திப்பீராக, நீர் தொடுவீராக, நீர் ரட்சிப்பீராக ஆண்டவரே ரட்சிப்பீராக ஆண்டவரே. உங்கள் கரங்களில் நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். எங்கள் தேச தலைவர்களுக்காக ஜெபிக்கிறோம். ஆளுகை செய்கிறவர்களுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் தேசத்தை இந்தியாவின் ஒவ்வொரு மாநிலங்களை ஆளுகை செய்கிறவர்களை, எங்கள் இந்திய தேசத்தினுடைய ஆண்டவரே ஆளுகை செய்கிற தலைவர்களை ஆண்டவரே நீர் சந்திப்பீராக, நீர் ரட்சிப்பீராக. உம்முடைய ஆண்டவரே பிரசன்னம் ஆண்டவரே ஸ்தோத்திரம். பெரியவர் ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நீர் ரட்சிப்பீராக. கொஞ்சம் பேரை கொண்டாகிலும் அநேக பேரை கொண்டாகிலும் ரட்சிக்க கர்த்தருக்கு தடையில்லை என்ற வார்த்தையின்படி ஆண்டவரே எங்கள் தேசத்தில் தேசத்தின் தலைவர்கள் மேலே உம்முடைய ரட்சிப்பு கடந்து வருவதாக ஆண்டவரே. உங்கள் கரங்களில் நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே கர்த்தர் அருவருக்கிறதான பாவங்கள் எங்கள் தேசத்தை விட்டு விலகட்டும் ஆண்டவரே. எங்கள் தேசத்திலிருந்து ஆண்டவரே கர்த்தர் அருவருக்கிற பாவங்கள் விலகட்டும். இந்த பாவத்தின் வல்லமையிலிருந்து கர்த்தர் ஜனங்களை விடுவிப்பீராக. குமாரன் விடுதலை ஆக்கினால் மெய்யாகவே விடுதலை ஆவீர்கள் என்ற வார்த்தையின்படி ஆண்டவரே எங்கள் தேசத்தின் மேல் மனம் இறங்கி கர்த்தாவே எங்கள் தேசத்தை ஆண்டவரே விடுதலையாக்கும் விடுதலையாக்கும் ஆண்டவரே விடுதலையாக்கும் ஆண்டவரே. உம்முடைய கரங்களில் நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். கர்த்தர் எங்கள் ஜெபத்தை கேட்டதற்காய், அற்புதம் செய்ததற்காய், விடுதலையாக்கினதற்காய், ரட்சிப்பை கட்டளையிட்டதற்காய், தேச தலைவர்களை நீ சந்தித்ததற்காக உமக்கு ஸ்தோத்திரம். தாழ்த்தி உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்குறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. இந்த யூடியூப் சேனலை இதுவரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்யாமல் இருப்பீர்களானால் நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்யும்படி உங்களை அன்போடு கூட கேட்கிறேன். இந்த நேரத்தில் இந்த தேவனுடைய வார்த்தையை உங்கள் நண்பர்களுக்கு, இந்த லிங்கை உங்கள் நண்பர்களுக்கு, உறவினர்களுக்கு, அறிமுகமானவர்களுக்கு, உங்களுக்கு தெரிந்த தேவ பிள்ளைகளுக்கு இந்த லிங்கை நீங்கள் அனுப்பி வைத்து அவர்களும் பங்கு கொள்ளும்படி, தேவ வார்த்தையை கேட்கும்படி அவர்களை உற்சாகப்படுத்துங்கள். அன்றைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும்.
இந்த நாளிலே உங்கள் நடுவிலே பிரசங்கிக்கும்படி கர்த்தர் என்னுடைய இருதயத்தில் வைத்த தேவ வார்த்தையை அப்போஸ்தலனாகிய பவுல் கலாத்தியருக்கு எழுதின நிருபம் 6:7 மோசம் போகாதிருங்கள். தேவன் தம்மை பரியாசம் பண்ண ஓட்டார். மனுஷன் எதை விதைக்கிறானோ அதையே அறுப்பான். அன்றுடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். நாம் வாசித்த வேத பகுதியிலே தேவனுடைய மனிதனாகிய பவுல் கலாத்தியர் சபையில் இருக்கிற தேவ பிள்ளைகளுக்கு, அதாவது ரட்சிக்கப்பட்ட மனம் திரும்பின ஆண்டவரை ஆகிய இயேசு கிறிஸ்துவை தங்களுடைய சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு தேவனை ஆராதிக்கிற தேவ பிள்ளைகளுக்கு அவர் எழுதுகிற ஒரு வார்த்தை, மனுஷன் எதை விதைக்கிறானோ அதையே அறுப்பான். மோசம் போகாதிருங்கள் என்று சொல்லுகிறதை நாம் வேத வசனத்தின் மூலமாய் அறிய முடிகிறது. தேவ பிள்ளைகளாகிய நாம் எதை விதைக்கிறோமோ, எதை இன்றைக்கு செய்கிறோமோ, அதனுடைய பலனை நம்முடைய வாழ்க்கையின் பிற்காலங்களிலே, நம்முடைய வாழ்க்கையின் பின் வரும் காலங்களிலே, நம்முடைய வாழ்க்கையின் வரும் காலங்களிலே, இனி வரப்போகிற காலங்களிலே, இன்றைக்கு நாம் செய்வதற்கான, நாம் செய்து கொண்டிருப்பதற்கான பலனை, நாம் இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கிறனான இன்றைக்கு நாம் நடப்பதற்கான பலனை, பதிலை அறுவடை செய்வோம் என்பதை சொல்லும்படியாக, உணர்த்தும்படியாக அன்றுடைய வார்த்தை சொல்லுகிறது, மனுஷன் எதை விதைக்கிறானோ அதையே அறுப்பான் என்று சொல்லி அன்றுடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். எகிப்திலே அடிமைப்பட்டு போயிருந்த இஸ்ரவேல் ஜனம், எகிப்திலே தஞ்சம் புகுந்த இஸ்ரவேல் ஜனங்கள் சில காலங்களிலே அவர்கள் பலுகி பெருகி அவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்ட பொழுது யோசேப்பை அறியாத இன்னொரு ஒரு ராஜா எகிப்தில் தோன்றினான். அப்பொழுது அவன் இஸ்ரவேல் ஜனங்களை சிறுமைப்படுத்த தொடங்கினான். இஸ்ரவேல் ஜனங்களுடைய ஜீவனை கசப்பாக்கினான். இவர்கள் நம்மை விட பலத்தவர்களாயிருக்கிறார்கள் என்று சொல்லி, நாளைக்கு ஒரு யுத்தம் நேரிட்டால் நம்முடைய எதிராளிகளோடு இணைந்து கொண்டு நமக்கு எதிராக யுத்தம் செய்வார்கள் என்று சொல்லி அவர்களை உபத்திரவப்படுத்த தொடங்கி அவர்களுடைய ஜீவனை கசப்பாக்கினான். அதனுடைய முடிவு என்னவென்றால், இஸ்ரவேலருக்கு பிறந்த எல்லா ஆண் பிள்ளைகளையும் அவன் கொலை செய்யும்படி கட்டளையிட்டான். இஸ்ரவேல் வம்சத்தில் பிறந்த ஏராளமான ஆண் பிள்ளைகள் கொல்லப்பட்டார்கள். சிலர் தேவ கிருபையினால் மருத்துவச்சிகளால் தப்புவிக்கப்பட்டார்கள். இதை கண்ட இஸ்ரவேல் ஜனங்கள் எவ்வளவாய் அவர்களுடைய மனது வேதனை அடைந்திருக்கும், அவர்களுடைய இருதயம் எத்தனை பெரிய துக்கத்தையும் துயரத்தையும் சுமர்ந்திருக்க முடியும் என்பதை நினைத்து பார்க்கவே கஷ்டமாயிருக்கிறது. ஆனால் அப்படி அந்த உபத்திரவ காலத்திலே இஸ்ரவேலர் துன்பப்பட்ட போது எகிப்தியர் அதை கண்டு சந்தோஷப்பட்டு இருப்பார்கள். கர்த்தர் மோசே ஆரோன் இவர்கள் மூலமாக கடைசியாக இஸ்ரவேல் ஜனங்களை அடிமைத்தனத்திலிருந்து மீட்டெடுக்கும் போது எகிப்தியரின் முதற் பேரான எல்லா பிள்ளைகளையும்
அதம் பண்ணுவேன் என்று சொல்லி ஆண்டவர் அளித்தார். மகா கூக்குரல் எகிப்திலே உண்டாயிற்று. சாவு இல்லாத வீடு ஒன்றும் இல்லை. இஸ்ரவேலருக்கு ஏற்பட்ட அதே வேதனையை எகிப்தியர் அனுபவித்தார்கள். அவர்கள் முன் விதைத்ததை பின்பு அறுத்தார்கள். அன்றுடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். யாக்கோப்பு தன் மாமனாகிய லாபானினால் வஞ்சிக்கப்பட்டான். தன்னுடைய மாமனுடைய வீட்டிலே 7 வருடம் ராகேலுக்காக அவன் வேலை செய்தான். ராகேல் மேல் இருந்த பிரியத்தினால் அந்த நாட்கள் கொஞ்ச காலத்தை போல் அவனுக்கு இருந்தது என்று சொல்லி அன்றுடைய வார்த்தை சொல்லுகிறது. அந்த 7 வருடம் முடியும் பொழுது அவன் ராகேலை திருமணம் செய்து கொடுக்க கேட்டான். லாபான் தன்னுடைய மூத்த மகளாகிய லேயாளை திருமணம் செய்து கொடுத்தான். மறுநாள் காலையிலே தான் ஏமாற்றப்பட்டதையும் தான் வஞ்சிக்கப்பட்டதையும் அறிந்து பின்பு 7 வருடம் அவன் வேலை செய்து ராகேலை திருமணம் செய்து முடித்தான். 10 முறை அவனுடைய சம்பளம் மாற்றி அமைக்கப்பட்டது. கிட்டத்தட்ட 20 ஆண்டுகள் அவன் லாபானுடைய வீட்டிலே வேலை செய்தான். யாக்கோப்பு எத்தனாக ஏசா என்று ஆள் மாறாட்டம் செய்து ஏசாவுக்கு வரவேண்டிய ஆசீர்வாதங்களை தன்னுடைய தகப்பனிடத்திலிருந்து அவன் பெற்றுக்கொள்ளுகிறான். இவன் எப்படி ஏமாற்றினானோ, ஆள்மாறாட்டம் செய்து தன்னை ஆள்மாறாட்டம் செய்து தன் சகோதரன் போல காண்பித்து தன் சகோதரனுக்கு வரவேண்டிய ஆசீர்வாதங்களை இவன் எப்படி ஏமாற்றி ஆள்மாறாட்டம் செய்து வஞ்சித்து எடுத்து கொண்டானோ, அப்படியே இவனுடைய வாழ்க்கையில ஆள்மாறாட்டம் செய்யப்பட்டு அவனுடைய வாழ்க்கை ஏமாற்றப்பட்டது. மனுஷன் எதை விதைக்கிறானோ அதையே அறுப்பான். அன்றுடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். பாபிலோன் தேசத்துல தானியேலுக்கு விரோதமாக சில மனிதர்கள் எழும்பி பொறாமை கொண்டு ராஜாவை தவிர தேவனையாகிலும் எந்த மனுஷனையாகிலும் நோக்கி விண்ணப்பம் செய்தால் சிங்கக்கபிலே போடப்பட வேண்டும் என்று கட்டளை பெற்றுக்கொண்டு தானியேலை இந்த சிங்கத்தினுடைய கபிலே போட்டார்கள். ஆனால் ஆண்டவர் அவனை சேதமில்லாமல் ஆண்டவர் காப்பாற்றினார். அவனுக்கு ஒரு சேதமும் இல்லாமல் சிங்கங்களின் வாய்களை ஆண்டவர் கட்டி போட்டு தானியேலை ஆண்டவர் மிகுந்த கிருபையாக இரக்கமாக ஆண்டவர் காப்பாற்றினார். அன்றுடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். தானியேல் காப்பாற்றப்பட்ட பின்பு தானியேலுக்கு விரோதமாய் எழும்பி தானியேலை சிங்கக்கபிலே போட வைத்த அத்தனை பேரும் அவர்களுடைய குடும்பமும் அவர்களுடைய பிள்ளைகளும் சிங்கக்கபிலே போடப்பட்டார்கள். அவர்கள் அந்த சிங்கக்கபிக்குள் போட போகும்போதே அவர்களை அந்த சிங்கம் பட்சித்து கொன்று போட்டது என்று சொல்லி ஆண்டருடைய வார்த்தை சொல்லுகிறது. இதிலிருந்து நாம் விதைக்கிறதை அறுப்போம் என்பதை ஆண்டவர் விளங்க பண்ணுகிறார். யாக்கோப்பினுடைய வாழ்க்கையிலே யாக்கோப்பு ஏமாற்ற ஆள்மாறாட்டம் செய்து தன் சகோதரனாகிய ஏசாவுடைய ஆசீர்வாதங்களை வஞ்சித்து எடுத்து கொண்டது போலவே யாக்கோப்பும் தன்னுடைய வாழ்நாளின் ஒரு காலத்திலே
ஏமாற்றப்பட்டான். இஸ்ரவேலில் பிறந்த ஆண் பிள்ளைகளை எல்லாம் பார்வோன் கொன்று போட்டது போலவே பிற்காலங்களிலே இஸ்ரவேல் ஜனங்களை கர்த்தர் எகிப்திலிருந்து விடுவிக்கும் பொழுது எகிப்தின் தலைச்சான் பிள்ளைகள் எல்லாரையும் ஆண்டவர் அழித்து போட்டார். தானியேலுக்கு விரோதமாய் எழும்பி தானியேலை சிங்கக்கபியில் போட்டது போலவே தானியேலை சிங்கக்கபியில் போட்டவர்கள் பிற்காலங்களிலே கொஞ்ச நாள் அடுத்த நாளிலேயே அவர்கள் சிங்கக்கவியிலே போடப்பட்டார்கள். மனுஷன் எதை விதைக்கிறானோ அதையே அறுப்பான். இன்றைக்கு தேவப்பிள்ளையே, நீங்கள் எதை விதைக்கிறீர்களோ அதை அறுவடை செய்வீர்கள். இன்று நீங்கள் விதைக்கிற எல்லாவற்றையும் ஒரு நாள் நீங்கள் அறுவடை செய்வீர்கள். முற்பகல் செய்யின் பிற்பகலில் விளையும் என்று சொல்லி உலக மனிதர்கள் சொல்லுகிறார்கள். ஆகையால் இந்த உலகத்தில் நம்முடைய வாழ்நாளில் நாம் நன்மையான காரியங்களை செய்து பிறருக்கு ஒரு நாள் நம்முடைய வாழ்நாளிலே தீது பேசாமல், தீமை பேசாமல், தீங்கு செய்யாமல், இடுக்கன் செய்யாமல் நாம் நன்மையை செய்வோமானால், நன்மையை பேசுவோமே ஆனால் அன்றுடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். நீங்கள் ஒரு ஆப்பிள் பழத்தினுடைய விதையை விதைத்தால் அது வளர்ந்து ஆப்பிள் மரமாக வளர்ந்து அது ஆப்பிள் பழத்தை தருமே ஒழிய அது ஒருபோதும் ஆரஞ்சு பழத்தையோ அல்லது திராட்சை பழத்தையோ அது ஒரு நாளும் தரவே தராது. விதையை விதைத்தான் ஒரு மரத்தினுடைய தன்மையையும் அதன் பழங்களையும் தீர்மானிக்கிறது. நாம் நம்முடைய வாழ்க்கையில எந்த வகையான விதையை விதைக்கிறோம் என்பதை அடிப்படையாக கொண்டு, ஆதாரமாக கொண்டு நாம் அறுவடை செய்கிறோம். தரமான விதைகளை நாம் விதைத்தால் நாம் நல்ல பலனுள்ள பழங்களை நாம் அறுவடை செய்து கொள்ள முடியும். அதே வேளையில் ஒரு களைகளின் விதையை நாம் விதைத்தால் அது ஒரு காலமும் நமக்கு பலனுள்ள நல்ல பழங்களை, நல்ல அறுவடையை அது ஒரு நாளும் நமக்கு தராது. அதுபோல நம்முடைய வாழ்க்கையிலே நாம் நல்ல விஷயங்களை நம்முடைய வாழ்க்கையிலே விதைத்தால் நாம் நல்லவைகளை, நன்மையானவைகளை நாம் அறுவடை செய்து கொள்ளுவோம். அல்லது கெட்ட காரியங்களை நாம் செய்தால், கர்த்தர் வெறுக்கிற காரியங்களை நாம் செய்தால், கர்த்தர் செய்யக்கூடாது என்று வேதத்தில் நமக்கு போதித்து எழுதி தந்திருக்கிற காரியங்களை செய்தால், அதை வெளிப்படையாகவோ அதை இரகசியமாக செய்தால் நாம் அதற்கான பலனை நாம் அறுவடை செய்வோம். நாம் செய்கிற ஒவ்வொரு காரியமும் அது நமக்கு ஒரு விதையை போன்றது. நம்முடைய வார்த்தையினால், நம்முடைய செயலினால், நம்முடைய எண்ணங்களினால் நான் நம்முடைய வாழ்நாளில் தொடர்ந்து ஏதோ ஒன்றை நாம் விதைத்து கொண்டே இருக்கிறோம். நாம் ஒவ்வொரு நாளும், ஒவ்வொரு நிமிடமும், ஒவ்வொரு மாதமும், ஒவ்வொரு மணி துளிகளிலும் நாம் இந்த உலகத்தில், இந்த பூமியில நம்மை சார்ந்தவர்களுக்கு, நமக்கு தெரிந்தவர்களுக்கு, நாம் வேலை செய்கிற இடத்தில், நாம் வசிக்கிற இடத்தில்,
நான் நம்முடைய வாழ்க்கையில ஏதோ ஒன்றை செய்து கொண்டே இருக்கிறோம், ஏதோ ஒன்றை விதைத்து கொண்டே இருக்கிறோம். நாம் விதைத்து கொண்டிருக்கிற ஒவ்வொன்றும் மரமாக மாறுகிறது. நாம் உணர்ந்தாலும் உணராவிட்டாலும், நாம் உணர்ந்தாலும் உணராமல் போனாலும், ஒரு நாளிலே நாம் செய்த ஒவ்வொரு செய்கைகளும் மரமாக மாறி பழங்களாக மாறி அது பலனை கொடுக்க தொடங்குகிறது. அது ஒன்றல்ல ரெண்டல்ல, நாம் விதைத்தது ஒரு விதையாக இருக்கலாம், ஆனால் அந்த ஒரு விதை வளர்ந்து அது மரமாய் மாறி பலன் தரும்போது அநேக பழங்களை கொடுக்கிறது. நாம் விதைக்கிற விதையை பொறுத்தே நம்முடைய பலனை நாம் இந்த பூமியில் பார்க்க முடியும். இந்த காலத்தில் நாம் வாழ்கிற வாழ்க்கையை கொண்டு, நம்முடைய எண்ணங்களினால், நம்முடைய செய்கைகளினால், நம்முடைய நடக்கைகளினால் நாம் செய்கிற ஒவ்வொரு காரியமும் நாம் விதைக்கிற விதையை போன்றது. ஆகவேதான் அன்றுடைய வார்த்தை சொல்லுகிறது, மனுஷன் எதை விதைக்கிறானோ அதையே அவன் அறுப்பான் என்று. நாம் நம்முடைய வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் ஆயிரக்கணக்கான முடிவுகளை எடுக்கிறோம். அவற்றில் சில முடிவுகள் முக்கியமானவைகளாயிருக்கும், சில முடிவுகள் சாதாரணமானவைகளாயிருக்கும், சில முடிவுகள் நம்மை சார்ந்ததாக இருக்கும், நம்மை சார்ந்தவைகளாக இருக்கும், சில முடிவுகள் மற்றவர்களுக்கு ஆசீர்வாதம் உள்ளதாக இருக்கும், சில முடிவுகள் மற்றவர்களுக்கு பாதிப்பை, மற்றவர்களுக்கு வேதனையை, மற்றவர்களுக்கு துக்கத்தை, மற்றவர்களுக்கு துயரத்தை ஏற்படுத்தக்கூடியவைகளாக இருக்கும். நாம் எடுக்கும் முடிவுகளும் அதன் செயல்களும் அதன் விளைவாக ஏற்பட போகிற செயல்களும் நம்முடைய வாழ்க்கையில் ஒன்று அது நமக்கு ஆசீர்வாதமாக இருக்கிறது அல்லது மற்றவர்களை பாதிக்கிறதா இருக்கிறது. ஆகவேதான் தேவனுடைய மனிதனாகிய பவுல், தேவனுடைய சபையில் இருக்கிற தேவ பிள்ளைகளாகிய கலாத்தியர் சபைக்கு எழுதுகிறான், மோசம் போகாதிருங்கள், மோசம் போகாதிருங்கள். மனுஷன் எதை விதைக்கிறானோ அதையே அறுப்பான். இன்றைய கதைதான் திருச்சபையில் இருக்கிற தேவ பிள்ளைகளுக்கு பவுல் சொல்லுகிறான், மோசம் போகாதிருங்கள், நீங்கள் எதை விதைக்கிறீர்களோ அதை அறுப்பீர்கள். மாம்சத்துக்கு என்று விதைக்கிறவன் மாம்சத்தினாலே அழிவை அறுப்பான், ஆவிக்கென்று விதைக்கிறவன் ஆவியினாலே நித்திய ஜீவனை அறுப்பான். அன்றுடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்முடைய கடந்த கால பாவங்களை மன்னிக்கிறவர் என்பது உண்மை. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையில் தொங்கும்போது தனக்கு தீமை செய்தவர்களுக்கு, தம்மை அவமானப்படுத்தினவர்களுக்கு, தன்னை கசையடிகளினால் அடித்தவர்களுக்கு, தன்மேல் காரி துப்பினவர்களுக்கு, தன்னை நிந்தித்தவர்களுக்காய் பிதாவே இவர்களுக்கு மன்னியும் என்று சொல்லி ஜெபித்து பிதாவினிடத்திலிருந்து மன்னிப்பை வாங்கி கொடுத்தார். இயேசு கிறிஸ்துவினுடைய இரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கிறது என்பதில் ஒரு சந்தேகமும் கிடையாது. அவர் உன் பிராணனை அழிவுக்கு விளக்கி உன்னை கிருபையினாலும் இரக்கத்தினாலும் முடிசூட்டுகிறார் என்பதிலே எவ்விதமான சந்தேகமும் இல்லை. பூமியிலே பாவங்களை மன்னிக்க மனுஷகுமாரனுக்கு அதிகாரம் உண்டு என்பதிலே எந்த விதமான
அச்சுறுத்தலும் இல்லை. நம்முடைய தேவன் இரக்கம் உள்ளவர். ஆயிரம் தலைமுறைக்கு அவர் இரக்கம் செய்கிறவர். நம் எல்லாருடைய பாவங்களுக்காக, நம்முடைய எல்லா பாவங்களுக்காகவும் சிலுவையிலே மரித்தவரும் அவரே. தேவனுக்கும் மனுஷனுக்கும் நடுவே மத்தியஸ்தராயிருந்தவர். பாவிகளை இரட்சிக்கவே இயேசு கிறிஸ்து உலகத்திற்கு வந்தார். சிலுவையிலே அறையப்பட்டார். நம்முடைய பாவங்களுக்காக மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு அவர் வேத வாக்கியங்களின்படியே மூன்றாம் நாள் அவர் உயிரோடு எழுந்தார். நமக்கு ஒரு புதிய ஆவியை தருகிறவர், நமக்கு ஒரு புதிய இருதயத்தை கொடுக்கிறவர். தன்னிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு என்று சொன்னவர். இந்த ஆசீர்வாதங்கள் எல்லாம் அவரை விசுவாசிக்கிற தேவ பிள்ளைகளுக்கு அவர் கொடுக்கிறார். அன்றைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். ஆனால் அவரை அறிந்த தேவ பிள்ளைகள் குற்றம் செய்தால், அவரை அறிந்த தேவ பிள்ளைகள் தவறு செய்யும் பொழுது, அவரை அறிந்த தேவ பிள்ளைகள் அறிந்தும் பாவத்தை செய்தால், அறியாதிருக்கிற காலங்களை அவர் காணாதவர் போல இருந்தார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அன்றைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். ஆனால் அவரை அறிந்த தேவ பிள்ளைகள் குற்றம் செய்தால், மன்னித்த பிறகும் கூட, இரக்கத்தை பெற்றிருந்தாலும் கூட, செய்த குற்றத்திற்கான பலனை, தண்டனையிலிருந்து தப்புவிக்க ஆண்டவர் ஒருபோதும் அவர் உத்தரவு அளிக்கிறவர் அல்ல. செய்த குற்றத்திற்கான பலனை அவர்கள் தங்கள் நாட்களிலே அவர்கள் அனுபவித்துத்தான் ஆக வேண்டும். அதற்கான பலனை பார்த்துத்தான் ஆக வேண்டும். 2 கொரிந்தியர் 5:10 சொல்லுகிறது என்னவென்றால், சரீரத்தில் அவனவன் செய்த நன்மைக்காவது தீமைக்காவது தக்க பலனை அடையும்படிக்கு நாம் எல்லாரும் கிறிஸ்துவினுடைய நியாயாசனத்திற்கு முன்பாக வெளிப்பட வேண்டும் என்று. அன்றைய வார்த்தையை கவனித்து பார்த்தீர்களா? என்னவென்றால், சரீரத்தில் அவனவன் செய்த நன்மைக்காவது தீமைக்காவது தக்க பலனை அடையும்படிக்கு நாம் எல்லாரும் கிறிஸ்துவினுடைய நியாயாசனத்திற்கு முன்பாக ஒரு நாள் நின்றுதான் ஆக வேண்டும். ஒருவரும் தப்பிக்க முடியாது, ஒருவரும் போக்கு சொல்ல முடியாது. உலக சட்டத்தின்படி தன்னுடைய பணத்தினால், தன்னுடைய சாதுரியத்தினால், தனக்கு இருக்கிற திறமையை கொண்டு, தனக்கு இருக்கிற செல்வாக்கை கொண்டு பூமிக்குரிய தண்டனையிலிருந்து தப்பித்து விடலாம். பட் தேவனுடைய நித்திய தண்டனையை நாம் அனுபவிக்க வேண்டும். தேவனிடம் இருந்து மன்னிப்பை பெற்ற பிறகும் கூட பல தேவ மனிதர்கள் தங்கள் செய்த செய்கைக்கான, தங்கள் விதைத்த பலனை அறுவடை செய்திருக்கிறார்கள். அவர்கள் விதைத்ததை, அவர்கள் விதைத்த விதை, அதற்கான பலனை, அதற்கான அதற்கு அதன் இயற்கையான வேரை எடுத்து அதனுடைய பலனை, அதனுடைய பலங்களை கொடுத்திருக்கிறது. அன்றைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். தேவனால் அழைக்கப்பட்ட மோசே தேவனுடைய அழைப்பை பெற்று, தேவனுடைய கிருபையை பெற்று, லட்சக்கணக்கான இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்து தேசத்திலிருந்து விடுதலையாக்கி கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட அந்த கானான் தேசத்திற்கு நேராக அவன் நடத்தி கொண்டு போனான். ஆண்டவருக்காக என் தாசனாகிய மோசே என்ற பெயரை பெற்றவன்.
பனை போல சாந்த குணமுள்ளவர்கள் பூமியில் ஒருவரும் இல்லை என்று ஆண்டவர் சாட்சி கொடுத்தார். மோசேயினுடைய கூட இருந்த அவனுடைய சகோதரி இன்னும் சிலர் எழும்பி மோசேக்கு விரோதமாய் முறுமுறுத்து பேசின பொழுது கர்த்தர் இறங்கி வந்து தன்னுடைய தாசனுக்காக வழக்காடினவர். ஆனால் இஸ்ரவேல் ஜனங்கள் தாகத்திற்காக முறுமுறுத்த பொழுது கண்மலையை பார்த்து முதல் தடவை ஆண்டவர் கண்மலையை அடிக்க சொன்னார். அலா அதே இரண்டாவது தடவை திரும்பவும் அவர்களுக்கு தண்ணீர் தேவைப்பட்ட போது கண்மலையை பார்த்து பேசு என்று சொன்னார். ஆனால் தேவ மனிதனாகிய மோசே பேசு என்று சொன்ன வார்த்தைக்கு பதிலாக அவனுடைய செயல்ல அந்த கண்மலையை அடித்து விட்டான். இந்த கீழ்ப்படியாமையின் விதையின் காரணம், கீழ்ப்படியாமை விதையின் மோசேக்கு வாக்களிக்கப்பட்ட தேசத்திற்குள் அவனால் நுழைய முடியவில்லை. ஆண்டவர் அவனை மன்னித்து வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட அந்த தேசத்திற்குள் அனுமதிக்கவில்லை, அனுமதிக்கவில்லை. தேவனுடைய இருதயத்திற்கு ஏற்றவனாயிருந்த தாவீது ராஜாக்கள் யுத்தத்திற்கு போக வேண்டிய காலத்திலே தன்னுடைய அரண்மனையின் உப்பருகையின் மேல் உலாத்தி பத்சேபாள் என்பவளிடத்தில் பாவம் செய்து தனக்கு இருந்த அந்த அதிகாரத்தை கொண்டு அந்த பாவத்தை மறைத்து தேவனுடைய மனிதனாகிய நாத்தான்வேல் தீர்க்கதரிசி வந்து உணர்த்தின போது மதீனமாய் நான் செய்தேன் என்று தன்னை தேவனுடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து இசோப்பினால் கழுவும், என்னிடத்திலிருந்து உம்முடைய ஆவியை எடுத்துக்கொள்ளாதிரும் என்று அவன் மன்றாடின போதும் அந்த பாவத்திற்கான விளைவை அவன் அனுபவிக்க வேண்டியதாக இருந்தது. தனது சகோதரனை ஏமாற்றின யாக்கோப்பு தனது சொந்த மாமனாலே ஏமாற்றப்பட்டதை அந்த பாதையின் வழியாக நடத்தப்பட வேண்டியதாக இருந்தது. தேவ ஜனமே, கர்த்தருடைய பிள்ளையே, நீங்களும் நானும் அதற்கு விதிவிலக்கு அல்ல. தேவன் நம்முடைய கணக்குகளை அப்படியே நியாயம் தீர்ப்பார். இரகசிய பாவங்களை ஒருபோதும் மறைக்க முடியாது. நம்முடைய பாவமான வாழ்க்கையை தொடரலாம், கடைசி நேரத்தில் மன்னிப்பு கேட்டு தேவனிடத்திலே நாம் திரும்பி விடலாம் என்கின்ற ஒரு எண்ணத்தில் இன்னமும் நமக்கு கிருபை இருக்கிறது, இன்னமும் நமக்கு தருணங்கள் இருக்கிறது, இன்னும் கொஞ்ச காலம் இந்த பாவத்தில், இந்த இரகசிய பாவத்தில், இந்த கீழ்ப்படியாமையில வாழ்ந்துவிட்டு கடைசி காலத்தில், வயது முதிர்ந்து போன காலத்தில், இனி எந்த பாவத்திற்கும் எந்த அசுத்தத்திற்கும் நம்முடைய சரீரம் ஒத்துழைக்காது என்கின்ற ஒரு காலம் வரும் பொழுது நாம் தேவனிடத்திலே மன்னிப்பு கேட்டு மனம் திரும்பி விடலாம் என்கின்ற ஒரு எண்ணம் நமக்குள்ளே இருக்குமானால், அப்படிப்பட்ட ஒரு எண்ணம் உங்களுக்குள் அடிக்கடி வந்து வந்து போகுமானால், இன்னும் கொஞ்ச காலம் கழித்து நாம் மனம் திரும்பலாம் என்று கர்த்தர் உங்கள் மேல் வைத்திருக்கிற கிருபையை நீங்கள் போக்கடித்து கொண்டிருப்பீர்களே. ஆனால் இன்னும் கொஞ்ச காலம் கழித்து மன்னிப்பு கேட்டு நாம் மனம் திரும்பிக் கொள்ளலாம் என்று இருப்பீர்களே. ஆனால் இன்றைக்கு உங்கள் கண்களுக்கு முன்பாக கர்த்தர் காண்பிக்கிற வேத வசனம்
மோசம் போகாதிருங்கள். தேவன் தம்மை பரியாசம் பண்ண ஒட்டார். மனுஷன் எதை விதைக்கிறானோ அதையே அறுப்பான். நாம் தேவனை ஒருபோதும் ஏமாற்ற முடியாது. தேவனுடைய மன்னிப்பு என்பது நம்முடைய பாவங்களை வேண்டுமென்றே மீண்டும் தொடங்குவதற்காக, நம்முடைய பாவங்களை நாம் செய்வதற்காக நமக்கு கொடுக்கப்படுகிற ஒரு கடவு சீட்டு அல்ல. சமநிலையையும் ஒழுங்கையும் பராமரிக்க உலகம் ஒரு பொதுவான சட்டத்தின் கீழ் செயல்பட்டு கொண்டிருக்கிறது. இந்த உலகத்தில் நாம் எதை விதைக்கிறோமோ அதையே அறுப்போம். இதை மனித வழக்கத்தின்படி சொல்லுவோமானால், உப்பு தின்னவன் தண்ணீர் குடித்து ஆக வேண்டும் என்பதே. மருத்துவர்களால் அடிப்படை மருந்துகளை கண்டுபிடிக்க முடியாத ஒரு நோய், கேன்சரோ எய்ட்ஸோ இன்றைக்கு இருக்கிற கொரோனாவோ ஒமேக்ரான் கொள்ளை நோயோ அல்ல. மருந்து கண்டுபிடிக்க முடியாத ஒரு நோய் பாவமே. இது மிகப்பெரிய ஒரு நோயாக இருக்கிறது. ஏனென்றால் பாவத்தின் சம்பளம் மரணம். பாவத்தின் நமக்கு நித்திய மரணத்தை ஏற்படுத்துகிறது. பிதாவாகிய தேவன் தனது சொந்த மகனையே கொடுத்து மிக பெரிய நோயாகிய இந்த பாவத்திற்கு ஒரு தீர்வை கொடுத்திருக்கிறார். இயேசு கிறிஸ்துவினுடைய இரத்தமே நம்முடைய எல்லா பாவங்களையும் கழுவி தூய்மைப்படுத்தி நமக்கு நித்திய ஜீவனை தருகிறது. ஆனால் அது ஒருபோதும் பாவத்தை தொடருவதற்கு உரிமை அளிப்பது இல்லை. இயேசு கிறிஸ்துவினுடைய இரத்தம் நம்மை சுத்திகரிக்கிறது. குமாரனாகிய இயேசு கிறிஸ்து நம்மை விடுவிக்க விரும்புகிறாரே தவிர, நம்முடைய பாவத்தை தொடருவதற்கு, அசுத்தத்தை தொடருவதற்கு, தேவன் வெறுக்கிற அவலட்சணமான காரியங்களை செய்வதற்கு ஒருபோதும் தேவன் நமக்கு உரிமை அளிக்கவில்லை. அன்றுடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகிற்று. மனுஷன் எதை விதைக்கிறானோ அதையே அறுப்பான். திருமணத்திற்கு வெளியே ஒரு உறவில் ஈடுபடும் ஒரு மனிதன் தன் சுய தன்மையை இழந்து உலகத்தில் அவமானத்தை அடைகிறான். தனது தவறை மறைப்பதற்கு உலக அவமானத்திலிருந்து அவன் தப்புவிக்கப்பட முடியும். ஆனால் நித்திய உலகில் தன்னுடைய தண்டனையை அவன் நிச்சயம் பெறுவான். ஒவ்வொரு பாவமும் நம் மனித திசுக்களில் ஒரு காயத்தை உருவாக்குகிறது. தேவன் காயத்தை குணப்படுத்துகிறார். ஆனால் தழும்புகள் குணமாவது இல்லை. திருமணத்திற்கு வெளியே ஏற்படுகிற தகாத உறவுகள் ஒரு குழந்தையை ஏற்படுத்தக்கூடும். தேவனுடனே ஒப்புரவாகி மன்னிப்பையும் பெற முடியும். ஆனால் இந்த உலகத்தின் மத்தியில் அந்த குழந்தை வளரும் போது வாழ்நாள் முழுவதும் அது அந்த மனிதனுக்கு வலியையும் வேதனையும் ஏற்படுத்துகிறது. நாம் விதைத்ததை அறுவடை செய்கிறோம் என்பதாக வேதம் சொல்லுகிறது. நாம் எதை விதைக்கிறோமோ அதை அறுவடை செய்வோம் என்று சொல்லி ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது. ஆகவே அந்த அறுவடையின் நாளிலே, அந்த நியாயத்தீர்ப்பின் நாளிலே நாம் ஒருவராயிலும் தப்பி போக முடியாது. ஆகவே இன்றைக்கு நீங்கள் எதை விதைக்கப் போகிறீர்கள்,
மாம்சத்துக்கு என்று விதைக்கிறவன் மாம்சத்தினாலே அழிவை அறுப்பான், ஆவிக்கென்று விதைக்கிறவன் ஆவியினாலே நித்திய ஜீவனை அறுப்பான். இன்று தேவன் உங்கள் பாவத்தை மன்னித்து உங்கள் காயங்களை அவர் குணப்படுத்த விரும்புகிறார். ஆகவே இன்றைக்கு நீங்கள் தேவன் பக்கமாய் திரும்புங்கள். ஆகவே இன்றைக்கு நீங்கள் சிலுவை அண்டை திரும்புங்கள். பிதாவே, இவர்களுக்கு மன்னியும், இவர்கள் செய்வது இன்னதென்று அறியாதிருக்கிறார்கள் என்று உங்களுக்காக சிலுவையிலே மன்றாடின இயேசு கிறிஸ்துவுக்கு நேராக திரும்புங்கள். மாம்சத்துக்கு என்று விதைக்காமல் ஆவிக்கென்று நித்திய ஜீவனுக்கு என்று விதைக்கும்படி உங்களுடைய கடந்த கால தவறுகளை விட்டு, கடந்த கால பின்மாற்றத்தை விட்டு, கடந்த கால கீழ்ப்படியாமைகளை விட்டு, கடந்த காலங்களிலே நீங்கள் தேவனுக்கு விரோதமாய் செய்த காரியங்களை விட்டு இன்றைக்கு தேவன் பக்கமாய் திரும்புங்கள். நல்ல விதைகளை விதைக்க உங்களை அர்ப்பணியுங்கள். ஆவிக்கென்று விதைக்க, ஆவிக்குரிய வாழ்க்கைக்கென்று விதைக்க உங்களை அர்ப்பணிங்க. நல்ல பலனை அறுவடை செய்ய முடியும். கடந்த கால தவறுகளுக்காய் தேவனிடத்தில் வருந்தி மன்னிப்பை பெற்றுக்கொண்டு மீண்டும் அதை செய்யாமல் இருக்க தேவனிடத்துல கிருபைகளையும் பலனையும் கேட்டு பெற்றுக்கொள்ளுங்கள். உங்கள் வாழ்வில் யாருக்கும் நேரிடையாகவோ மறைமுகமாகவோ தீமை செய்யாமல், தீங்கு செய்யாமல், இடுக்கன் செய்யாமல் நன்மை செய்யும்படி உங்களை அர்ப்பணியுங்கள். உங்களுடைய செய்கையின் மூலமாய், உங்களுடைய நடக்கையின் மூலமாய், உங்களுடைய பேச்சின் மூலமாய், அப்போஸ்தலர் 10:38 சொல்லுகிறதே, நசரேனாகிய இயேசு கிறிஸ்துவை தேவன், க்ளோரி டு காட், பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் நிறைத்திருந்தார். அவர் நன்மை செய்கிறவராக சுற்றி திரிந்தார். நீங்கள் உங்களால் முடிந்த நன்மைகளை செய்ய, நன்மையான காரியங்களை செய்ய உங்களை தேவனுடைய கரத்தில் இன்றைக்கு நீங்கள் உங்களை ஒப்பு கொடுங்கள். தவறான காரியங்களுக்கு விலக்கி இருக்க தேவ கிருபையை நாடி, தேவனை நாடி, அந்த தேவ கிருபையை, தேவ பலனை பெற்றுக்கொள்ள உங்களை இன்றைக்கு தேவ கரத்தில் அர்ப்பணிப்பீர்களே. தன்னிடத்தில் வருகிறவனை ஒருபோதும் தள்ளாத தேவன் உங்களை தன் பக்கமாய் சேர்த்து கொண்டு நீங்கள் நன்மை செய்யும்படி ஆண்டவர் உங்களை மாற்றிவிடுவார். அப்போஸ்தலனாகிய பவுல் ஒரு காலத்தில் அவன் சபைகளை துன்பப்படுத்துகிறவனாய், தேவ ஊழியர்களை தூஷிக்கிறவனாய், தேவனுடைய நாமத்தை தூஷிக்கிறவனாய் இருந்தான். ஆனால் ஒரு நாள் ஆண்டவர் அவனை சந்தித்தார். தேவனிடத்தில் இரக்கத்தை பெற்றான். தேவனிடத்தில் இரக்கத்தை பெற்ற பவுல் அவன் இப்பொழுது சபையை துன்பப்படுத்துகிறவனாய் அல்ல, சபையை கட்டுகிறவனாய் மாறினான். கிறிஸ்துவின் நாமத்திற்கு ஒரு கொள்ளை நோயாக அவன் மாறி சபைகளை துன்பப்படுத்தினவன் இப்பொழுது சபைகளுக்கு பக்தியையும் ஆறுதலும் தேறுதலையும் உண்டாக்குறவனாய் மாறினான். உங்கள் வாழ்க்கையில் இதற்கு கடந்த முந்தின காலங்கள் நீங்கள் இந்த சவுல் எனப்பட்ட இந்த பவுலை போல நீங்கள் தீமை செய்து கொண்டிருந்தவர்களாய் இருந்திருக்கலாம். நீங்கள் கிறிஸ்துவினிடத்தில் வரும்பொழுது இந்த தீமை செய்த பவுலை ஆண்டவர் ஒரு நாள் சந்தித்தார். சபையை துன்பப்படுத்தின பவுலை அன்று ஒரு நாள் சந்தித்து தன்னுடைய ஊழியக்காரனாய் மாற்றினார். தேவனிடத்தில் அவன் இரக்கத்தை பெற்றான். முன்னே தேவ நாமத்தை தூஷிக்கிறவனாய், தேவனை தூஷிக்கிறவனாய் இருந்தவன் இப்பொழுது தேவனுடைய அப்போஸ்தலனாய் மாறினான். ஒரு புதிய இருதயத்தை அவனுக்கு தந்தார். புதிய நாமத்தை அவனுக்கு தந்து
அவனை தன் பக்கமாய் திருப்பி கொண்ட ஆண்டவர் இன்றைக்கு உங்களையும் கூட தன் பக்கமாய் திருப்பி கொள்ள விரும்புகிறார். ஒருவரும் தேவனுக்கு தூரமானவர்கள் அல்ல. தேவன் பச்சபாதம் உள்ளவரும் அல்ல. தேவன் பக்கமாய் திரும்புங்கள். தேவ ஆவியை நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்கள். தேவ கிருபையை பெற்றுக்கொள்ள உங்களை அர்ப்பணியுங்கள். தேவனுடைய அபிஷேகத்தை பெற்றுக் கொள்வதற்கு உங்களை அர்ப்பணியுங்கள். மோசம் போகாதிருங்கள். தேவன் தம்மை பரியாசம் பண்ண ஓட்டார். மனுஷன் எதை விதைக்கிறானோ அதையே அறுப்பான். நீங்கள் மாம்சத்துக்கு என்று விதைக்காமல் நித்திய ஜீவனுக்கு என்று விதையுங்கள். நீங்கள் நித்திய ஜீவனுக்கு என்று விதைக்கும் பொழுது விதைக்கிறவனுக்கு விதையையும் புசிக்கிறவனுக்கு ஆகாரத்தையும் கொடுத்து நீதியின் விளைச்சலை பெருக பண்ணுகிற கர்த்தர், வர்த்திக்க பண்ணுகிற கர்த்தர் உங்கள் விளைச்சலை வர்த்திக்க பண்ணி உங்களுக்கு நன்மை செய்வார். நாம் கண்களை மூடி ஆண்டவருடைய பிரசன்னத்திலே நம்மை ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். எங்கள் அன்பின் நல்ல ஆண்டவரே, இந்த நல்ல வேலைக்காய் ஸ்தோத்திரம். மனுஷன் எதை விதைக்கிறானோ அதையே அறுப்பான். என்னவென்றால் சரீரத்தில் அவனவன் தன் செய்த நன்மைக்காவது தீமைக்காவது நாம் எல்லாரும் கிறிஸ்துவினுடைய சிங்காசனத்திற்கு முன்பாய் வெளிப்பட வேண்டும். எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் இனி நேரிடையாகவோ மறைமுகமாகவோ எவருக்கும் நாங்கள் தீங்கு செய்யாமல் தீமை செய்யாமல் கிறிஸ்துவே உம்மை போல நன்மை செய்ய, உம்மை போல நன்மைகளை செய்ய எங்களை நாங்கள் ஒப்பு கொடுத்து நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே எங்களை ஏற்றுக்கொள். எங்களை உம்முடைய ஆவியாலே நிரப்பும். நன்மை செய்கிற ஆவியாலே நிரப்பும். நன்மை செய்கிற இருதயத்தாலே நிரப்பும். Glory to God. நன்மை செய்யும்படி எங்கள் கைகளை எங்கள் இருதயங்களை பழக்கப்படுத்தும். ஒரு நாளும் நாங்கள் எங்கள் வாழ்க்கையில் தீமையை செய்யாதபடி, ஒருவருக்கும் தீமை செய்யாதபடி, எங்களுக்கு நாங்களே தீமை செய்து கொள்ளாதபடி, நாங்கள் ஒருவருக்கும் தீமை செய்யாதபடி ஒரு பரிசுத்த வாழ்க்கை வாழ தெய்வமே உம்முடைய திரு கரத்துல எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். இந்த வார்த்தையை கேட்ட உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதியும், உம்முடைய பிள்ளைகளுக்கு தேவையான நன்மைகளையும் கிருபைகளையும் தந்து அன்று உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதித்து உயர்த்தும்படி ஜெபிக்கிறேன். உம்முடைய கல்வாரி இரத்தத்துக்குள்ள மறைத்துக் கொள்ளும். உம்முடைய பிள்ளைகளுக்கு தேவையான எல்லா நன்மைகளையும் தந்து ஆண்டவர் ஆசீர்வதித்து உயர்த்தும்படி ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். நாம் சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவினுடைய ஐக்கியமும் சிநேகமும் நம்மோடு நம்முடைய குடும்பத்தாரோடும் இன்றும் என்றும் சதா காலமும் இருப்பதாகவே.